ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த அக்கேஷனுக்காக செய்யணும், இது எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதனியாஸ் ஆக் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி. இது வந்து இனிப்பு முறுக்குன்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோகரம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கால் கப் உளுந்தம்பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கரிஞ்சிடும், கண்டினியூஸாக கலரிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து நம்ம அதே மாதிரி கடாயில் வறுத்தெடுக்கணும். 2 கப் அரிசி மாவு நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறேன். 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கண்டினியூஸாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ ஒரு சல்லடை எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 2 to 2.5 ஸ்பூன் வந்து அந்த உளுந்தம்பருப்பு மாவு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக 2 to 2.5 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள், அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பாதி அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணுங்கள், 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம செய்ய போகிறது வந்து இனிப்பு. இதை ஃபுல்லாக இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக கிடைக்கும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம பிசையும் போது மாவு. இப்போ வந்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதையே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு விட அடுத்த கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறோம். அந்த முறுக்கு செய்கிறதுக்கான அச்சு அதுக்கப்புறம் தட்டு இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னுமே மாவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு 1/2 கரண்டி வந்து சூடான எண்ணெய் வந்து நான் இதில் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்க போகிறேன். அப்படி இன்னுமே கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக கையில் வந்து கையை தண்ணியில் நினச்சிட்டு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும். நிறையா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்து முறுக்கு அச்சில் இந்த மாவை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜல்லட கரண்டியில் வந்து புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கையில் போட முடியாது நம்மளால். இப்போ அதுக்கடுத்து தான் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கினப்புறமா வெளியே எடுத்துடலாம். நீங்கள் இதே கரண்டி வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த முறுக்கு ஒட்டிக்கும். ஸோ வேறு கரண்டி வச்சுக்கோங்க, அது ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு கரண்டி போட்டு மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க. செய்ய போகிறது வந்து இனிப்பு முறுக்கு, அதனால் 1 கப் வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கரையிற அளவுக்கு இதை வந்து ஹீட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கொதிக்கும் போது வெள்ளமெல்லாம் கரைஞ்சிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா இப்படி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா அது அப்படியே கட்டியாக வந்து இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் கையில் எடுத்து இப்படி ரோல் பண்ணும்போது நீங்கள் ஒரு பால் மாதிரி வரும். அந்த பால் வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக அழுத்தனா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளேம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு முறுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்லையே அதை வந்து இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. பொடிச்சுட்டு இந்த வெள்ளைப்பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். முறுக்கும் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப பொடிஞ்சு போயிடும். அதனால் பாதி பாதி வெல்லம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு பாதி சூடோடு இருக்கும், அதே சூட்டில் வந்து நம்ம பிடிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கையில் வந்து அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான பால்ஸ் மாதிரி வந்துடும். இது வந்து பொறி உருண்டை செய்கிற மெத்தடு தான், ஆனால் நம்ம முறுக்கில் செய்கிறோம். இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவுமே விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோகரம். கேட்கவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முறுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து அதை ஒரு காரம் ரெசிபியாகவோ இல்லை ஸ்நாக்ஸாகவோ தான் பார்த்துருக்கோம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபியாக மாற்றி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.